தென்காசி செங்கோட்டை அருகே மனைவி மீது நாட்டு வெடிகுண்டு வீசி கொலை செய்து கணவன் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரஞ்சித் வழங்க கேட்கலாம். ரஞ்சித், இது குறித்தான முழு விவரம். நிச்சயமாக மாலதி, அதாவது தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள வல்லம் பகுதியைச் சேர்ந்தவர் சந்தனகுமார், இவரது மனைவி கௌசல்யா. இந்த தம்பதியினருக்கு தற்போது இரண்டு குழந்தைகள் உள்ள நிலையில் சந்தனகுமார் சிறைக்கு சென்று விட்டு வீட்டிற்கு வரும்போது மது போதையில் வந்துள்ளார். அதை பார்த்த அவரது மனைவி கௌசல்யா சந்தனகுமாரை கண்டிக்கவே இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதம் பெரிய அளவில் சண்டையாக மாறவே ஆவேசமடைந்த சந்தனகுமார் கையில் கிடைத்ததை வைத்து கௌசல்யாவை சரமாரியாக தாக்கியுள்ளார். ஒரு கட்டத்தில் போதை தலையின் உச்சிக்கு ஏறவே ஆவேசமடைந்த சந்தனகுமார் தான் வீட்டில் மறைத்து வைத்திருந்த நாட்டு வெடிகுண்டை எடுத்து கௌசல்யாவின் தலையில் வீசியுள்ளார். இதில் கௌசல்யாவின் தலையில் வெடிகுண்டு வெடித்து கௌசல்யாவுக்கு பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் பயங்கர சத்தம் கேட்டு அருகாமையில் உள்ளவர்கள் ஓடி வந்து பார்த்தபோது கௌசல்யா இரத்த வெள்ளத்தில் படுகாயமடைந்து கிடந்துள்ளார். உடனே அவரை மீட்டு சிகிச்சைக்காக தென்காசி அரசு மருத்துவமனையில் அனுப்பி வைத்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த செங்கோட்டை போலீசார் சந்தனகுமாரை தற்போது கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் சந்தனகுமாருக்கு நாட்டு வெடிகுண்டு எப்படி கிடைத்தது, அவரே தயார் செய்தாரா இல்லையெனில் வேறு யாரேனும் கொடுத்தாரா என்பது குறித்து தற்போது செங்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மாலதி, ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.